Hi friends, welcome to VG School Cooking. Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? கண்டிப்பாக சேஃபாக தான் இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புட்டிங் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ரவா புட்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இதை பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்வீங்க சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் இந்த புட்டிங் செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. கட் பண்ணி வாயில் வச்சதுமே இந்த ஸ்வீட் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு பாருங்கள். நான் இப்போ சாப்பிட்டுட்டே தான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். ரொம்பவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல் ஸ்டெப் வந்து ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. எந்த இதில் வந்து நீங்கள் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அந்த பாக்ஸ் முதல் இது மாதிரி நெய்யோ இல்லை ஆயிலோ வச்சு கிரீஸ் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக கிரீஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பலாம் தேவையில்லை. நான் வந்து இந்த டிஃபன் பாக்ஸில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதில் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக நெய் விட்டு நான் கொஞ்சம் கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டே இதை வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்பை பண்ணி வச்சுடுங்க. இதுக்கப்புறமா நாம் வந்து கேரமல் செய்ய போகிறோம். நான் வந்து இந்த சின்ன குழிக்கரண்டியில் 3 குழிக்கரண்டி சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய டேபிள் ஸ்பூன் மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பூனில் 3 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. இந்த சுகரை வந்து இது மாதிரி ஒரு சின்ன தாளிப்பு இது மாதிரி இல்லை ஒரு பேனும் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது வந்து தானாகவே கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு கேரமில் மாதிரி வந்துடும். கேரமில் மாதிரி இல்லை, கேரமில் தான். நல்லா வந்து நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் வந்துடும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். பாருங்கள், இது சட்டுன்னு கரைஞ்சிரும். சுகர் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நாம் எண்ணெய் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எண்ணெயோ இல்லை நெய்யோ கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்றிடுங்க. இந்த ஸ்டெப்பு தான் முதல்ல செய்யணும், இதை வந்து கவனமாக செய்யணும். அதே மாதிரி இந்த கேரமல் வந்து நல்லா இந்த சக்கரைலாம் நல்லா கரைஞ்சி ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ தான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யுங்க. பாருங்கள், இது கொஞ்சம் கரைஞ்சிட்டே வருது. நல்லா கொஞ்சம் கரைஞ்சி எல்லாமே கரைஞ்சி நம்மளுக்கு ஒரு மாதிரி மெரூன் கலர் இது மாதிரி பாருங்கள் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை டைம் ஆக்கவே கூடாது, உடனே எடுத்து டிஃபன் பாக்ஸில் நம்ம ஊற்றிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றிட்டோம். நான் ஏன் அதை மாதிரி உடனே ஊற்றிடணும் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இது டக்குன்னு காஞ்சி போயிடும், டக்குன்னு நம்மளுக்கு வந்து கட்டியாகிடும். அந்த கேரமில் வந்து ரொம்பவே ஹார்டாகிடும். இப்போ நான் இந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம கேரமில் மிக்ஸ் பண்ண பாத்திரத்தை நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பாருங்கள், ஒரு செகண்ட்லே பாருங்கள் அது ரொம்ப கட்டியாக ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்காக தான் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு பால் விட்டுக்கோங்க, காய்ச்சாத பால் தான். அதில் ஒரு அரை ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும், ஏன்னா நம்ம இதில் வந்து முட்டை சேர்க்க போகிறோம். அதனால் நெய் சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி சொன்னேன் இல்லைங்களா, அதே குழிக்கரண்டியில் 3 குழிக்கரண்டி மறுபடியும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால், சர்க்கரை, இந்த நெய் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து காய்ச்சாத பால் சேர்க்கறதுனால நல்லா வந்து கொஞ்சம் அது பொங்கி வரட்டும். காய்ச்சின பால் சேர்த்தாலும் கூட அது நல்லா கொஞ்சம் பொங்கி வந்ததுக்கப்புறம் நாம் அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். இப்போ நான் இதை நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் அதே குழிக்கரண்டியில் நான் ரவை அளந்து எடுத்திருக்கேன். இது வறுக்காத ரவை தான். அதே குழிக்கரண்டியில் 3 குழிக்கரண்டி ரவை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஸ்பூன் எடுக்கத்தாந்தால் ஒரே ஸ்பூன் எடுத்து அதில் அளந்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சின்ன குழிக்கரண்டி தான், ஸ்பூன் அளவு தான் இருக்கும். நான் ரவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க.
இதை எந்த ஸ்டேஜில் இறக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவை பாயாசம் செய்வோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் இறக்கிடணும். கேசரி பதத்துக்கெல்லாம் கொண்டு போயிடக்கூடாது, ரொம்ப கட்டியாலாம் கொண்டு போயிடக்கூடாது. பாருங்கள், இப்போது ஒரு சட்டுன்னு இது வந்து கெட்டியாயிடும். நாம் இந்த பதத்திலே நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஆற வச்சுடுங்க. இது ஆறிடுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் கட்டியாயிடும். இப்போது இது மாதிரி நல்லா பபுள்ஸ் வந்து வருது பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அவ்வளோதான். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேன் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இதுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். இதில் வந்து முட்டை சேர்க்கணுமா அப்படின்னிங்கன்னா, ஆமாம், முட்டை தான் சேர்க்கணும். ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். நான் முட்டை டேஸ்ட்டு தேவைன்ட்டு நான் ரெண்டு சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு முட்டை டேஸ்ட்டு வேண்டாம், எனக்கு முட்டை வேணாம், எனக்கு ஸ்மெல் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை முட்டை வேணாம் எனக்கு வெஜிடேரியனில் சொல்லுங்கன்னு நினச்சிங்கன்னா, இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூட நம்மளுக்கு நல்ல பாண்டிங், இது வந்து ஒரு பாண்டிங்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். அந்த ரவையும் அந்த முட்டையும் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பாண்டிங் அந்த கேக்கு இதுக்கு வந்துடும். அதனால தான் இந்த முட்டையை வந்து நல்லா நம்ம அடித்து விட்டுக்கலாம் ஒரு விஸ்கு வச்சு. உங்களுக்கு முட்டை வேணான்னா நீங்கள் தயிர் வந்து நீங்கள் ரவை அளந்த கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பாயாசம் ஸ்டேஜுக்கு இறக்கி வச்ச ரவை எந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டை கலவையில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரேடியாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு முறை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முதல் ஆஃப் போட்டுட்டேன். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததை நான் மொத்தமாக சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வரும் நம்மளுக்கு அந்த புட்டிங்கில். வாயில் வச்சதும் கரையக்கூடிய அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி வாயில் வச்சதும் கரையணும்னா இது மாதிரி ரெண்டு ஸ்டேஜாக நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து விஸ்கு வச்சு இந்த முட்டையும் அந்த ரவையும் வந்து நல்லா கலந்து ஒன்றா சேர்ந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நாம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம், அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இதில் வந்து பொருட்கள் கம்மி தான், ஆனால் வந்து செய்கிற முறை வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸிங்காக தான் இருக்கும். ஆனால் கவலையப்படாதீங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நான் எடுத்துருக்கிற அந்த ஒரு கப் ரவைக்கு நீங்கள் அந்த சுகர் அந்த முட்டை இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான அளவு வந்துடும். இப்போ இதை நாம் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருங்க உள்ளே. இல்லை இட்லி தட்டு உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருந்தால் இட்லி தட்டு கூட வச்சிடலாம். அதை கொஞ்சம் நீங்கள் ஹீட் பண்ண விடுங்க. நம்ம கேரமல் ஊற்றி வச்சது எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு பாருங்கள், கல் மாதிரி இருக்குது இப்போ இது. இப்போ இதில் நாம் ரவை முட்டை கலவையை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா தட்டி விட்டுட்டு இதை நாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு, இல்லை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி அவிப்பீங்க இல்லையா, இட்லி அவிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஸ்டாண்டு, அதை ஒரு தண்ணி விட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே இந்த கப்பு வச்சுட்டு அதுக்கு ஒரு மூடி போட்டு அப்புறமா நீங்கள் மூடுங்க. ஏன்னா அந்த ஆவி தண்ணிலாம் உள்ளே இறங்கிடும். அந்த கப்புக்கு ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. பாருங்கள், நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கிறேன். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. 25 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மூடியை மெதுவாக எடுத்து பாருங்கள். இப்போது பரவாயில்ல, வெந்திருக்கு. நான் வந்து ஒரு கத்தி விட்டு செக் பண்ணிக்கிறேன், ஒட்டாமல் வருது பார்த்திங்களா. இதுதான் அந்த ஸ்டேஜ், அதான் நம்ம கேக் பண்ணுற ப்ராசஸ் தான். இப்போ நான் வெளியே எடுத்து இதை நல்லா ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நாம் வந்து இதை எடுக்க முடியும். நீங்கள் சூட்டோடு எடுத்திங்கன்னா அது வந்து உடஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சுருங்க. இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஒரு 1/2 hour கழித்து கூட எடுத்துடலாம். நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அந்த சைட்லாம் எடுத்து விடணும்னு அவசியமே இல்லை, அப்படியே ஒரு பிளேட் வச்சு நம்ம கவுத்து விட்டால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரவா புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
ரொம்பவே டெலிஷியஸாக எம்மியாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதை இப்போ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கத்தி வைக்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான ஒரு புட்டிங் தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க மறுபடியும் மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரவா புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ஈவினிங் டைமில் இருக்கும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது மாதிரியான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபீஸ், சமையல் ஐட்டம்ஸ், குழம்பு வகைகள் எல்லாமே நம்ம வீடியோ நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். விஜி ஸ்கூல் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரவா புட்டிங்கை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு ரொம்பவே நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையவே வருது. உங்களுக்கு தெரிஞ்ச சஜஷனையும் நீங்கள் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோவில் எதுனா வந்து குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை எனக்கு சொல்லலாம், நான் அதை கேட்டுட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச சஜஷனை சொன்னிங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. நான் இந்த புட்டிங்கை போயிட்டு சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், பி சேஃப். தேங்க்யூ.